வணக்கம் பெற்றோர்களே. குழந்தை நலம் குடும்பம் நலம் என்ற முழக்கத்தோடு குழந்தை நலத்திற்கான செய்திகளை உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். குழந்தை நல உரை தொடராக வரும் இந்த செய்திகளை வாரம் ஒரு முறை யூடியூப் காணொளி வாயிலாக உங்களுக்கு அளிக்க இருக்கிறோம். நிறையா பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன டாக்டர் மாதம் மாதம் ஒரு முறை ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டியதாக இருக்குது, ஒரே தொல்லையாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதில் எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா, குழந்தை வளர்ச்சிக்கு எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கு மருத்துவர் ஒருத்தர் தான் எல்லாமே சரி பண்ணணும். ஏதாவது நோய் வந்தால், ஏதாவது தொல்லை வந்தால், பிரச்சனை வந்தால் உடனடியாக என்னங்க இப்படி ஆகிப்போச்சு, திருப்பி திருப்பி இவ்வளவு செலவு வைக்கிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். குழந்தை வீட்டில் இருக்கும்போது நீங்கள் தரக்கூடிய உணவு, குழந்தைக்கு இருக்கக்கூடிய அன்பு, பாசம், விளையாடுறது, தூக்கம், குழந்தை பார்க்கக்கூடிய நுண்ணணு சாதனங்கள், இப்படி நீங்கள் செய்ய வேண்டியது. நாங்கள் மருத்துவ ரீதியாக குழந்தைக்கு நோய் வந்ததுன்னா நோயை சரி பண்ணுவோம், வராமல் தடுக்க தடுப்பூசிகளை போடுவோம், சரியான ஆலோசனைகள் வழங்குவோம். நாம் இருவரும் கைகோர்த்து செஞ்சோம்னா தான் குழந்தை வளர்ச்சி என்பது மிகச்சிறப்பாக வரும். ஒவ்வொரு குழந்தையும் அதனுடைய மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி உள்பட அனைத்திலையும் மிகச்சிறப்பாக முன்னேறி நல்ல குழந்தைகளாக உருவார்கள். எனவே பெற்றோர்களே, குழந்தை நல உரை தொடராக வரும் இந்த செய்திகளை வாரம் ஒரு முறை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.